வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நறுக்கலா இந்த அடமாங்காய் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து மாங்காய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, பச்சை மாங்காவை எடுத்து பொடிசாக கட் பண்ணி உப்பு போட்டு காய வச்சது தான். ஆனால் காய வச்சது எல்லாம் கரெக்ட் தான், ஆனால் எந்த காரணம் கொண்டு நறுக்கு பாருங்கள், சில்வர் தட்டில் காய வைக்கக்கூடாது. காய வைக்கும்போது அந்த சில்வர் தட்டு வம்பா போயிடும் ஒன்று. இது எதுக்கு நான் காணிக்கேன்னா, நம்ம ஊறுகாய் போட்ட பிறவும் எந்த ஒரு காரணம் கொண்டும் சில்வர் பாத்திரத்தில் வைக்காமல், ஒன்று இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைங்க, இல்லைன்னா மண் பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பரணி. ஊறுகாய் போடனாலே இந்த பரணி தான் இப்படி போட்டு வச்சேன்னா, இந்த ஊறுகாலம் குறைந்தது ஒரு வருஷம்னாலும் அப்படி இருக்கும். ஏன்னா நல்லா ட்ரை ஆனதுனால மாங்காய் வந்து நொசுக்கு நொசுக்குன்னு ஆகாது. எப்போ எடுத்தாலும் இந்த பீஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கா, சாஃப்ட் ஆயிரும். நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்கறதுனால சாஃப்ட் ஆயிரும். ஓகேயா? நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்க. இந்த மாங்காய்லாம் வத்த குழம்பு போடலாம். மாங்காய் போட்டு செய்யக்கூடிய இடத்துல மாங்காய் இல்லாத நேரத்தில், சீசன் டைமில் தானே இது கிடைக்கும். சீசன் இல்லாத நேரத்தில் இதில் ஒரு ரெண்டு பீஸ் போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக, அதாவது இந்த சம்மரில் செய்து வைக்கக்கூடிய ஐட்டங்கள், வத்தல் வடகம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கோமோ அந்த மாதிரி இந்த மாங்காய் சீன்றைக்காய் ஒவ்வொரு சாதனமும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோவை நான் கூடி வச்சுக்கிறேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணியேனா. ஓகே, இப்போ இதுக்கு ஊறுகாய்க்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துடுங்க. எல்லாமே வறுத்து பொடிச்சு இதில் மிக்ஸ் பண்ணும்போது நாள் படையானாலும் கெட்டு போகாது. அதுக்காக வேணால் இதை வறுக்கே, இல்லைன்னா வறுக்கணும்னு அவசரம் இல்லை. வத்தல் அடுத்தால வெந்தயம், வத்தல் லைட்டாக இதானோன்னு. வத்தலை சுட்டும் நம்ம பொடிக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை, எண்ணெய் ஒன்றுமே சேர்க்காண்டாம், கொஞ்சம் லைட்டாக வறுக்கட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல வெந்தயம், இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு தான் அது கூட ஆட் பண்ணணுமே தவிர, தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே வறுக்காமல் சேர்க்கக்கூடாது. நீ கடுகு, கடுகும் ஒரு ஸ்பூன் தான், வெந்தயம் நல்லா புரிஞ்சிட்டா. இந்த டைமில் கடுகு சேர்க்கணும், கடுகு லாஸ்ட் தான் சேர்க்கணும். எல்லாமே நல்லா வத்தாச்சு, வத்தலை பாருங்கள், கடுகு வெந்தயம் எல்லாமே பொரிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு போனவொடனே பொடிச்சு எடுத்துறேன், பொடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காணிக்கேனா. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இது கொஞ்சம் ஆறட்டு. இந்த டைமில் நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் சேர்க்காதவங்க வேறு ஏதாவது பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அது எதுனாலும் சேர்க்கலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் வச்சு சேர்க்க வேண்டாம். இந்த ஊறுகாய்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய எடுத்தால் நல்லது தான். நல்லெண்ணெய் நல்லா காயட்டு, காஞ்ச உடனே ரொம்ப போடாட்டல் ஒரு கால் ஸ்பூன் போடுவோம். போட்டு இது கூட வெந்தயம் அதேமாதிரி ஒரு கால் ஸ்பூன். நல்லா பொரிஞ்சிட்டான், அதுக்கப்புறம் சிம்ல வச்சுடணும். மூடி வச்சு மூடி வைக்கவோ எதுவுமே செய்யாண்டாம். நான் இவ்வளோ காணா எடுத்து தனியாக எடுத்து வச்சிருப்பேன், அடமாங்காய் போடுறதுக்காக வேண்டி தனியாக வச்சுருக்கேன். எண்ணெயில நல்லா ஊறி கிடக்கட்டு. உள்ள வைக்கேன்,
இந்த மாங்காய் கூட வந்து நம்ம இஞ்சி மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், பூண்டெல்லாம் ஆட் பண்ண முடியாது. இஞ்சியுமே நீங்கள் என்ன செய்யணும்னா ட்ரை ரோஸ்டர் ட்ரையாக காய போட்டும் சேர்க்கலாம், இல்லைன்னா தனிப்பட்ட மாதிரிலாம் எண்ணெயில் வசக்கி இது கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாங்காய்க்கு ஒன்றுமே சேர்க்காமல் வச்சுருந்தா இது வந்து நாள் கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். அடை மாங்காய் ஊறுகாய் பார்த்தீங்களா, அதனால் நம்ம பிடிச்சி எடுத்துருவோமா. நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தறி தறியாக தான் பொரிக்கணும், பொடிக்கணும். ரொம்ப நம்ம மிளகாத்தல் பொடியெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த சீடெல்லாம் தெரிய மாதிரி தான் பொடிக்கணும். போட்டுட்டு சிம்மில் வச்சுடுங்க, ஏன்னா இனி வந்து இது போஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள் லைட்டாக எப்படி இருக்குது, இப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இல்லை, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். நம்ம இது வந்து என்ன செய்யணும்னா, இப்போ முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கும்போது இல்லை மண்சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெயை மேலே ஊற்றி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 2 நாள் நம்ம அதை கிண்டி கொடுக்கும்போது அதுக்குள்ள சாஃப்ட்னஸ் வந்துடும், அந்த இது வீடியோ வந்து நம்ம போடலாம். சரியா சரியாப்பா, இது இப்படி தான் இருக்கணும். இந்த ஒரு இதெல்லாம் வந்து கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மஞ்சட்டியில் வைப்போம். இன்னைக்கு நான் ஆஃப் பண்ணியாச்சு, எப்படி கழுவி வச்சாலும் அது வந்து பூசணம் புத்தால தான் இருக்கும். முதல்ல ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றுங்க. ஓகேயா, ஒரு ஸ்பூன் போல் ஊற்றிட்டு இந்த டைம் புளிப்பு இந்த உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடணும். ஏன்னு கேட்டால் உப்பு இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வச்சுருக்கா, உண்மையில இந்த சூடோடையே போட்டுருண்டே தான். எப்படி இருக்கு, வர வர இதில் அடுத்தால ஒரு ஸ்பூன் நாள் ஊறுகாய்க்கு மட்டும் எண்ணெய் மட்டும்தான் நிறைய செலவழியும். நம்ம இதை இன்னொரு இதில் போட்டு வச்சுருவோம். போட்டுட்டு இதாக இருக்கா, போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு சும்மா மூடி வச்சுட்டா போதும். நாளைக்கு இதேமாரி காலையில் நல்லா கிண்டி விடணும், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அப்படி 2 நாள் நம்ம தொடர்ந்து இப்படி விடும்போது ஒரு வாரத்தில் அந்த ஊறு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுவேன். இதை நான் இப்போ என்னைக்கு சொல்லுனா, இன்றைக்கி இதை போட்டாச்சா, இனி நாளை காலத்தை இதேமாதிரி நீங்கள் எடுத்து இதேமாதிரி ஸ்பூன் ஈரம் இல்லாத ஸ்பூனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். அதேமாதிரி ஷேக் பண்ணால் எடுக்க வேண்டாம், கிண்டி விட்டாலே போதும், ஏன்னா இது குழையாது. இப்படி 3 நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு அப்படி மூடி வச்சுருங்க. ஒரு வாரம் கழிஞ்சு எடுத்து பார்த்தோன்னா அந்த மாங்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன். அதனால் இந்த மாங்காய் ஊறுகாய்லாம் இப்படி தான் செய்யணும். இப்படி செய்தால் தான்
டேஸ்டாகவும் இருக்கும். நாள் அடம் இல்லை, மேக்ஸிமம் மாங்காய் ஊறுகாவே நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா அது வந்து இயர் ஒரு கண்டினியூவாக கொஞ்ச நாளைக்கு நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதனால் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்டை ஃபீட்பேக்கை எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.